அது வந்து ரெட் பால் ஸ்கூலில் கோச்சிங் தான். பட் என்னன்னா நம்ம அதில் அந்த ஆக்ஷன் அந்த ஃபாலோ த்ரூ என்ன அதுக்காக பார்த்தா தான் அது. அதுக்கு வந்து நான் ஃபுல் க்ரிப்பாக வந்த இந்த இடத்துல பிடிச்சிருவேன். முன்னெல்லாம் வந்து லூஸாக பிடிச்சிருப்பேன், அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக அப்படி பிடிச்சிட்டேன். ஆக்ஷன் டெலிவரி அப்போ வந்து ஃபுல் ஆக்ஷன் ஐயாம் ஆக்ஷன் தான் இவ்வளோ தூரம் போயிட்டு இங்கேருந்து ஃபுல் பவர் இந்த கை எவ்வளோ ஸ்னாப் பண்ணுதோ இது இப்படி ஸ்னாப் பண்ணுவோம். அந்த ஸ்னாப்லன்னா ஃபாலோ த்ரூ ஃபுல்லாக வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பெயின் இல்லாமல் இருக்கும். ஃபாஸ்ட் பவுலிங் போடுறப்ப நான் ஃபுல் பேஸில் போட போகிறேன் அப்படின்னா பேஸ் பவுலிங் போகிறதுக்கு நான் இந்த இடத்துல நல்லா க்ரிப் பண்ணிடுவேன். ஆக்ஷன் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்னாப் பண்ணிட்டு இதோடு பந்த விடுறதான் நம்மளோட, அதாவது நம்மளோட அப்பர் பாடி பேலன்ஸாக இருக்கும், நகரவே கூடாது. அதே சமயத்தில் பேலன்ஸாக நின்று டெலிவரியை முடிக்கணும் ஃபுல்லாக. அப்படி முடிச்சிங்கன்னா தான் எதிர்பார்க்குற இடத்துக்கு பந்து போய் விடுவோம். அதே சமயத்தில் இந்த மாதிரி பெயின் எதுவும் வராது. சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் தான், அது அப்புறமா உங்களுக்கு பெரிய பெயினாக மாறிடும். இதே ஆக்ஷன் இதே கிரிப்பில் ஆஃப் கட்டர் கடைசி நிமிஷத்தில் பாலை ரிலீஸ் பண்ண போகிற டைமில் கையை இந்த இடத்துல மாற்றிடுவேன். அதாவது ரிலீஸ் பண்ண போகிற இடத்துல தான் நான் கையவே மாற்றுவேன். ஆனால் லென்த்தை மாற்ற மாட்டேன். மேக்ஸிமம் வந்து பிச்சை போடுறது தான் அது. சில பிச்சஸ் வந்து ஒரே, ஏன்னா ஒரே லென்த்தில் நம்ம போட்டுகிட்ருக்கோம். சில பால் நம்ம மீறி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பேட்ஸ்மேனும் ஓரளவுக்கு டிரைவ் ஆகக்கூடிய ஆள்னா ஈஸியாக அந்த பாலை கணிச்சு ஆடிடுவாங்க.